ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நாவங்கள் ஜிடி ஜோக்கர் வந்திருக்கேன், ஓகேவா? அண்ட் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீ தான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். ரொம்ப நாள்னாக்கா ஒரு 2 வாரமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடுத்து வரப்போகிற எலி பாஸ் வீடியோ தான் நம்ம வந்து ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன், ஓகேவா? நம்ம பார்க்க போகிறோம், ஓகேவா? நம்மளுக்கு வந்து அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிட்டு பாருங்கள். இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் சமசம வீடியோலாம் நான் போட்டுட்ருக்கேன். அப்படி இல்லையாக்க நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், ஓகேவா? அப்புறம் பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செம்மையான ஒரு தாழ்வான ஆஃபர் தரப்போகிறேன். கிவ்அவே கொடுக்க போகிறேன். ஸோ அந்த கிவ்அவே கொடுக்கலாமா வேணாவா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க, ஓகேவா? ஸோ அதை பற்றி எந்த ஒரு என்டர்பிரைஸுமே கிடையாது. ஒரு கில் அடித்தா 10 ரூபா, ஓகேவா? ஸோ ஒரு கில் பண்ணிங்களா 10 ரூபா, அது அப்புறம் நீங்கள் கணக்கு பண்ணி பாருங்கள். ஒரு கில்லுக்கு 10 ரூபானா அப்புறம் ஒரு 5 கில்லுக்கு 50 ரூபாயா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஆமாம் மக்களே, அதை பற்றி வந்து ஃபுல் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன், ஓகேவா? ஸோ இந்த கிவ்அவே கொடுக்கலாமே வேணாமான்ட்டு நீங்கள் இதை கமெண்ட் பண்ணணும். ஸோ எத்தனை பேர் வந்து கமெண்ட் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி தெரியல, ஓகேவா? ஸோ வாங்க நம்ம வந்து இந்த எலி பாஸ் வீடியோ ஃபுல் டீட்டெயிலாக பார்த்தலாம். நான் வர சொல்லிக்கிட்டே இருக்கேன். அண்டு நீங்கள் கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் நான் வந்து கிவ்அவே கொடுக்க போகிறேன், ஓகேவா? ஸோ அதை மட்டும் மறந்துடாதீங்க. அண்டு கீழே பாருங்க மக்களே, ஸோ சர்போர்டு பார்த்துங்க வேறு லெவல் இருக்குது. என்னடா இது, நம்ம சின்ன வயசில் நம்ம வந்து இந்த ராக்கெட் செஞ்சு பேப்பரில் விட்டுருந்தோம் தெரியுமா ஸ்கூலில்? ஸோ அந்த மாதிரி பதிவு கொடுத்துருக்காருங்க. ஒரு கேள் நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த எலிபாஸோட ஃபுல்லோட அனிமேஷன் பார்த்தீங்கன்னா அந்த கொக்கு இருக்கு இல்லையா, கொக்கு. ஸோ அதை மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அண்டு இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் கால ஸ்கின்னு பார்த்திங்கன்னா ஒரு டம்மி ஸ்கின், டம்மி தான் சொல்ல முடியும். ஸோ இப்போ எந்த ஒரு ஃபவருமே கிடையாது. ஒன்லி பார்த்திங்கன்னா பெயிண்ட் அடித்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் சில பல செல்ல குட்டிகளாக அள்ளி கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து வழக்கம் போல் கொடுக்குறதான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதில் வந்து எவாலிசி ஸ்டோன் கொடுத்துருக்காங்க. வழக்கமாக இதுக்கு ஒன்று தான் கொடுக்குறாங்க. இதுக்கு பதிலாக நம்மளுக்கு வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் கொடுத்து செமையாக இருந்திருக்கும்ல. ஸோ அப்போ என்ன ஒரு இன்குபேட்டர் வந்து, ஸோ அதோட ப்ளூ பிரிண்ட் கொடுத்தா எப்படி இருக்கும் கொஞ்சம் நினச்சி பாருங்கள் மக்களே. அப்படி தான் இருந்துச்சு எனக்கும். என்னடா அது கீழே அட பேதியில் போவான், லூட் பாக்ஸ்லாம் டிஃப்ரெண்டாக கொடுத்துருக்கீங்க, அட சண்டால பாவிகளா, இது என்ன இது, இது கலர் கலராக கலர் குருவி கக்கா போன மாதிரி மின்னிக்கிட்டு இருக்குது, பட்டர்ஃப்ளைலாம் போய்கிட்டு இருக்குது, அட பாவி. ஏலே இது கொக்கால் வாத்தால் மூக்கெல்லாம் பட்டை பட்டையாக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த மேஜிக்கு ஃபேக் மட்டிருக்கலே சொல்லுவாங்க, 10 கொடுக்குறாங்க. நம்மளுக்கு வழக்கமாக கொடுக்குறதான் கொடுக்குறாங்க. அடப்பாவி, இது என்னல்ல இது, பேக் பேக்கா, அட இது கூடவா ஒட்ட வைக்க மாட்டேங்கிங்க, இது கொக்கா என்னல்ல இது, மூக்கணுமோ அவ்வளோ ஷார்ப்பாக பெருசாக இருக்குது, அடப்பாவி. ஸோ நமக்கு வந்து ரொம்ப வந்து எதிர்பார்த்த ஒரே ஒரு எமோட், ஓகேவா? ஸோ எமோட் பார்த்திங்கன்னா செமையாக கொடுத்துருக்காங்க மக்களே. அண்டு வேறு லெவலில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. அது வந்து சாட்டான எமோட் தான். அப்போ அப்படி சொன்ன வேறு லெவல், ஏ ரக்கிட்டா 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 ஏ ரக்கிட்டா அப்படி சொல்லி கொடுத்துருக்காரு. ஏலே நீ எத்தனை எமோட் கொடுத்தாலும் சரி, நாங்கள் வைக்கிறதால பேர் ஓகேவா, அப்படி தான் நாங்களாம் வச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ ஒவ்வொரு எமோட்டு கொடுத்துக்க ஒவ்வொரு பேர் நம்ம வச்சுருக்கோம். அண்டு இதில் வந்து அண்ணாவோட காஸ்ட்யூம் பார்த்தா செமையாக இருக்குது மக்களே. அண்டு வேறு லெவலில் தெரிக்க விட்டு வச்சுருக்காங்க. அண்ணன் போட்டிருக்க அந்த பாட்டம் அண்டு ஏர் ஸ்ட்ரீ, ஏலே இது என்னடா இது மூஞ்சியில், அடப்பாவி அடப்பாவி, டே என்னடா இது ஏர் ஸ்டைல் பட்டம், மூஞ்சி கண்ணெல்லாம் காணும், மூஞ்சி முழுக்குன்னு இருக்குது, அடப்பாவிகளா, இப்படியெல்லாம் மோசம் பண்ணுறீங்களே இல்லையா? அப்படி அது ஏர் ஸ்டைலில் கொடுத்தாலுமே சைடில்மே காதல் எல்லாமே கொம்புமே நீட்டிகிட்டு இருக்கு, என்ன கொடுமலை இது, அடப்பாவிகளா. ஸோ ஓகே மகளே, ஸோ இந்த எலிபாஸ் வந்து உங்களுக்கு எத்தனை பேர் பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்ட்டு கமெண்ட் செய்யும் மாதிரி மிகவும் தாய்மொழி கொடுக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த கிவ்அவே கொடுக்கலாமே வேணாம்ட்டு நீங்கள் சொல்கிறத பொறுத்து தான் இருக்குது, ஓகேவா? சொல்லட்டா, பை பை.